சமூக மாற்றம் நிகழ, சமூகத்தின் அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள அறக்களம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டெர்லைட் வேதாந்தா குழுவினுடைய செல்லப்பிள்ளைகள் தான் திமுகவும் அண்ணா திமுகவும் ரெண்டு பேருமே. அப்புறம் ஏன் தேர்தல் அறிக்கையில் ஒரு வாரத்தை கூட ஸ்டெர்லைட்னு வரல? அங்கே ஸ்டெர்லைட் எதிர்ப்பை ஓங்கி பேசிய ஒரே வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய வேட்பாளர் அல்ட்ரா ஹிலரி மட்டும்தான். 1000 பேர் இறப்பதை தடுப்பதற்காக 14 பேர் துப்பாக்கி சூடிலே இறந்தார்கள் அப்படின்னு அந்த மாதிரி புது வியாக்கியானம் ஒன்று கொடுத்தாங்க. இல்லாமல் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய திட்டமிட்ட தேர்வு எப்படி இருக்குன்றத மக்கள் இயக்கங்கள் பரிசீலிக்கணும். தேனியில் பணம் விளையாடுது, அதனால் தேர்தல் ஆணையம் அந்த பக்கம் திரும்பி பார்க்காமலே போய்கிட்டே இருப்பாங்க. அப்போது தூத்துக்குடியை பொறுத்தளவில் இப்போ விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்கட்சிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெர்லைட்டோட வேட்பாளர் தமிழிசை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் கனிமொழியும் அந்த லெவலில் இருக்கான்னு சொல்கிறீங்க, என்ன தான் சொல்ல வரீங்க நீங்கள்? தமிழிசை துப்பாக்கி சூட்டிற்கு உத்தரவு கொடுத்த வேதாந்தா மத்திய அரசு கூட்டாளியினுடைய வேட்பாளர், அவங்க தான் உத்தரவு கொடுத்தாங்க. ஏன்னா கலெக்டர் இல்லைன்ட்டாரு, சிஎம் நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. அப்போ யார் உத்தரவு கொடுத்துருப்பான்னு கேட்டிங்கன்னா, மைய அரசும் வேதாந்தாவும் சேர்ந்து செஞ்ச திட்டமிட்ட சதிதான் அந்த துப்பாக்கி சூடு. அப்போ இதை எதிர்த்து மிகப்பெரிய அரசியல் செய்ய போகிறாங்கன்னு மக்கள் காத்திருந்தாங்க. வெளியில் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு வேட்பாளர் தன் கனிமொழின்ற வார்த்தை இருக்கலாம், தூத்துக்குடிக்குள்ள ஸ்டெர்லைட் எதிர்ப்பு வேட்பாளர்ன்ற வார்த்தையெல்லாம் கிடையாது. அப்படி சொன்னால் அவங்களே அசிங்கப்பட்டுருவாங்க. ஏன்னா ஸ்டெர்லைட்டினுடைய அனைத்து கான்ட்ராக்டுகளையும் எடுப்பது அங்கே யாருன்னு கேட்டிங்கன்னா, திமுக மாவட்ட செயலாளர் தான். இறந்த பெரியசாமியும் இப்போ இருக்கிற அவங்களுடைய மக ஜீவன் கீதா ஜீவனும் அவருடைய மகன் ஜெகன் சொல்லி இவங்க ஸ்டெர்லைட்டினுடைய கான்ட்ராக்டுக்காரங்க. அது தொடங்கிய காலத்திலிருந்து ஸ்டெர்லைட் வேதாந்தா குழுவினுடைய செல்லப்பிள்ளைகள் தான் திமுகவும் அண்ணா திமுகவும் ரெண்டு பேருமே. இவங்களை பராமரிக்கிறதும் வேதாந்தா தான், வேதாந்தாவை பராமரிக்கிறதும் இவங்க தான். அப்புறம் ஏன் தேர்தல் அறிக்கையில் ஒரு வாரத்தை கூட ஸ்டெர்லைட்னு வரல? தமிழ்நாட்டில் தானே இருக்குது தூத்துக்குடி, தூத்துக்குடி தொகுதியிலேயே போட்டி போடுறாங்கல்ல கனிமொழி அவர்கள். ஸ்டெர்லைட் படுகொலையை கண்டிக்கிறோம், ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு நாங்கள் முன்னிற்போம்னு ஒரு வார்த்தையை எழுதுவதற்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, கான்சியஸாக தான் அவங்க எழுதலை. ஏன்னா அவங்க வேதாந்தாவுடைய செல்லப்பிள்ளைகள், பாரதிய ஜனதாவுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற வேதாந்தா. இந்த மண்ணை பொறுத்தளவு திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஆதரவாகத்தான் வேதாந்தாவும் நின்றது. வேதாந்தாவுக்கு ஆதரவாகத்தான் இதுவரை ஆட்சி ஆண்ட திமுக அண்ணா திமுக இரு தரப்பினருமே நின்றார்கள் என்பது தான் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத உண்மையாக அங்கே இருக்குது. அங்கே இருவரையும் எதிர்க்கக்கூடிய சக்திகளும் போக்குகளும் தூத்துக்குடியில் ஏராளமாக இருக்குது. அதனால் இவங்க ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்னு அப்படி ஏதாவது அடையாளம்னா ஓங்கி பேசியிருக்கணும். அங்கே ஸ்டெர்லைட் எதிர்ப்பை ஓங்கி பேசிய ஒரே வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய வேட்பாளர் அல்ட்ரா ஹிலரி மட்டும்தான். மற்ற யாரும் அந்த அளவுக்கு அதை செய்ய தயாராக இல்லை. இப்பையும் இந்த இன்றைக்கி நேற்று இன்றைக்கி மறுத்திருக்கிறாங்க, உயர்நீதிமன்றத்தில் வேதாந்தா நான் பணியை பராமரிக்கிறதுக்கு ஒரு குழு போடுங்கன்னு கேட்டாங்க, மறுத்து இப்போ ஜூன் மாதத்திற்கு அந்த வழக்கை தள்ளி வச்சுருக்கிறாங்க. மக்கள் அங்கே வெளிப்படையாக பேசுகிறாங்க, இதை மூடிடுவாங்களான்னு கேட்குறாங்க, இல்லாட்டி தேர்தல் முடிஞ்ச உடனே திறந்துருவாங்களோன்னு கேட்குறாங்க. தேர்தல் முடிந்த உடனே ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி நீதிமன்ற அனுமதியோடு திறந்து விடுவார்கள் என்கிற அச்சத்தில் தூத்துக்குடி மக்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க என்பது தான் நிதர்சனமான உண்மை. தேனியில் பணம் விளையாடுது, அதனால் தேர்தல் ஆணையம் அந்த பக்கம் திரும்பி பார்க்காமலே போய்கிட்டே இருப்பாங்க. இதே தேர்தல் ஆணையம் வேலூரில் ஒரு பெரிய நடவடிக்கைக்கு அவங்க இறங்குவாங்க. நீங்கள் இதே தேர்தல் ஆணையத்தை வேறு எங்கேயாவது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நடுநிலையாக நாங்கள் இருப்போம். நாங்கள் என்ன சொல்லப்போனால், தூத்துக்குடியில் ஒரு பார்வையாளரை நான் சந்திக்கும்போது, அங்கே இருக்கிற தேர்தல் ஆணையம் சார்ந்த காவல்துறை அதிகாரி சொல்கிறார், நாங்கள் ஒரு பவர்ஃபுல் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன், பிரதம மந்திரியினுடைய அலுவலகத்தை விட நாங்கள் பவர்ஃபுல்லான ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப வெளிப்படையாக ஆளுங்கட்சி கூட்டணியை சார்ந்து நிற்பதும் அவர்களுடைய செயல்களுக்கு துணை போவதும் மிக வெளிப்படையாக தமிழ்நாட்டில் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கு. நீங்கள் தூத்துக்குடியிலே எடுத்துக்கிட்டால் கூட
May 22 வருது, 15 பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த நினைவு நாள் வருது. ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கம் சார்பாக ஒரு வேட்பாளர், அண்டோ கில்லரி என்கிற ஒரு வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் அவரை ஆதரித்து பணி செய்தோம். அவருடைய அலுவலக வாசலில் அந்த 15 தியாகிகளுடைய படங்கள் வைத்து வீர வணக்கம் செலுத்தியிருந்தார். ஒரு 2-3 நாள் தான் ஆயிருக்கும், காவல்துறை வந்து அதை எடுத்துடணும் அப்படின்னு ஃபோனில் சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையம் எந்த எச்சரிக்கையும் கொடுக்கல, தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுக்கல. லோக்கல் போலீஸு ஃபோன் பண்ணுறான், மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பிளேடு போட்டு அறுத்து எடுத்துகிட்டு போயிடுறான். வேனில் அதே மாதிரி அந்த 15 தியாகிகளுடைய படம் இருக்குது, அது வைக்கக்கூடாதுன்றான், வண்டியை சீஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறான். நீங்கள் பல இடங்களில் காவல்துறை அதிகாரிகளை மாற்றினாங்க, கலெக்டர் கூட மாற்றினாங்க. தூத்துக்குடியில் அதே கலெக்டர் தான், அதே எஸ்பி தான், அதே லோக்கல் போலீஸ் தான். கிட்டத்தட்ட தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடி என்ன வகையான போலீஸ் ராஜ்யம் இருந்ததோ அதே போலீஸ் ராஜ்யம் தூத்துக்குடி தொகுதி முழுவதும் இருந்தது. ஸ்டெர்லைட்டை பற்றி ஒரு வார்த்தை பேசக்கூடாது என்பதில் அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க. இதையெல்லாம் கடந்து நாங்கள் ஸ்டெர்லைட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் போனோம், குமரட்டி ஆபத்துக்கெல்லாம் போனோம். தேர்தல் கமிஷனுக்கு இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போவோம் நாங்கள். அவங்களே சொல்கிறாங்க, இல்லை தியாகிகள் படம்லாம் இருந்தால் சென்சிட்டிவான பிரச்சனை, ஏதாவது கலவரம் வந்துடும். என்ன கலவரங்க வரும், இழந்தது தூத்துக்குடி மக்கள், 15 பேர் வச்சா அதுக்கு அஞ்சலி தான் செலுத்துவாங்கன்னா, இல்லை அதெல்லாம் வைக்கக்கூடாது. நான் நம்ம வேட்பாளரை கட்டுப்படுத்தினா பிரச்சனை வரும்னு தெரிஞ்ச உடனே அச்சகத்தை சேர்ந்தவங்களை பூரா வர சொல்லி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு என்கிற ஒரு வார்த்தையை கூட நீங்கள் அச்சிட்டு கொடுக்கக்கூடாது என்கிற வழிகாட்டுதலை தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை ஆணையர் எஸ்பி அறிவிக்கிறார். மறுநாளில் நம்ம போய் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்க வேட்பாளர்னு போடுங்கன்னு கேட்டால் கூட போட்டால் எங்களை கைது பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த படங்கள்லாம் அடித்து கொடுத்த ஒரு அச்சவங்க, ரஞ்சன் அச்சகன்னு ஒன்று, போய் அவங்க கம்ப்யூட்டரை தூக்கிட்டு போயிட்டாங்க, வடிவமைப்பாளரை தூக்கிட்டு போயிட்டாங்க நடுராத்திரி 2 மணி வரை. அதுக்கப்புறம் தான் பணங்கணம்லாம் பறிக்க வேண்டிய வேலையெல்லாம் பறித்து முடிச்சுட்டு உடனே ரிமாண்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு அனுப்பி வச்சாங்க. மறுநாள் அவர் நமக்கு அடிப்பாரா? தூத்துக்குடியினுடைய யாரும் ஸ்டெர்லைட் எதிர்ப்புன்னு அடிக்கவே தயாராக இல்லை. ஒருபுறம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகிற மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் நிற்கிது, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி வாயை திறந்து நீ பேசாத என பொதுமக்களையும் இயக்கங்களையும் அச்சுறுத்திய இதே அரசு காவல்துறை இந்த தேர்தலிலும் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தையும் மீறிய அதிகாரத்தை தூத்துக்குடி தொகுதியில் காவல்துறை தான் வச்சிருந்தது என்பது மறுக்க முடியாத விஷயம். நானே நேரடியாக அனுபவித்த விஷயம். அம்மையார் தமிழிசை பிஜேபி அவங்க சொல்லிட்டாங்க, 1000 பேர் இறப்பதை தடுப்பதற்காக 14 பேர் துப்பாக்கி சூடிலே இறந்தார்கள் அப்படின்னு அந்த மாதிரி புது வியாக்கியானம் ஒன்று கொடுத்தாங்க. சரி, ஏற்கனவே எதிர்கட்சி என்பது ஒரு குழு 2 குழு நடந்தாலே அது ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக மாற்றுவாங்க, எதிர்கட்சியினுடைய பாத்திரம் அதுதான். நான் 15 பேர் இறந்துருக்கிறாங்க துப்பாக்கி சூட்லையும் போலீஸ் தடியடியிலையும். ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி ஆளுங்கட்சியை பின்வாங்க வைக்கணும், இல்லாட்டி கீழிறங்க வைக்கிற அளவுக்கு செய்ய முடியும் ஒரு எதிர்கட்சியால், அதை செய்யலை திராவிட முன்னேற்ற கழகம். சரி, தூத்துக்குடி தேர்தலில் வேகமாக கொண்டு வந்து வேட்பாளராக அம்மையார் கனிமொழியை நிறுத்துகிறாங்களே, ஏதோ 2-1 பார்த்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்தா ஒரு இடத்துல கூட ஸ்டெர்லைட் என்கிற வார்த்தை இல்லை. ஒரு வார்த்தையை சொல்லக்கூட அந்த தேர்தல் அறிக்கை தயாராக இல்லை. நாங்கள் ஒரு வாரம் இந்த பிரச்சாரம்லாம் செய்கிறத பார்த்த பிறகு சாலி நாங்கள் வந்து ஒரு பொதுக்கூடத்துக்கு வந்தவர், ஸ்டெர்லைட்டை நாங்கள் மூடுவதற்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு உப்புக்கு சப்பானியாக ஏதோ லோக்கல் பிரச்சனையை பேசுகிற மாதிரி பேசிட்டு போனார். 15 பேர் படுகொலையான ஒரு அரசியலை, அங்கே இருக்கிற துப்பாக்கி சூட்டில் இறந்த அந்த குடும்பத்தினருடைய வீடுகளுக்கெல்லாம் போனோம். அவங்க கிட்டத்தட்ட தனிமைப்பட்ட நிலையில், உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க. இப்போ மணிராஜன் இறந்து போன ஒரு பையனுடைய அம்மாலாம் கையை பிடிச்சிட்டு கதறாங்க, இன்னமும் அந்த உளவியல்லேருந்து அவங்க விடுபடலை. ஏன்னா நம்ம அவங்கள சந்திக்க முடியாது, அவங்க நம்மளை சந்திக்க முடியாது. அப்படி யாராவது சந்திக்க போனோம்னா உடனடியாக காவல்துறைக்கு செய்தி போயிடும், காவல்துறை வந்துடும், கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் அங்கே நிலைமை.
அப்போ இந்த தேர்தலை பயன்படுத்தி கிட்டத்தட்ட அனைத்து வீடுகளுக்கும் நாங்கள் போனோம், எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னோம், நேரடியாக சந்தித்தோம். அவங்க சொன்னாங்க எங்களை சந்திக்க யாருமே வரலை அப்படின்னு. எந்த வேட்பாளரும் போகலை. மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய திட்டமிட்ட தேர்வு எப்படி இருக்குன்றத மக்கள் இயக்கங்கள் பரிசீலிக்கணும். நீங்கள் கடந்த ஆண்டு செங்கோட்டை ரத யாத்திரை எதிராக சில போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்தோம். கிட்டத்தட்ட எந்தெந்த பகுதிகளை விஸ்வ இந்து பரிஷத் கவர் பண்ணிச்சோ, தென் மாவட்டங்களில் செங்கோட்டை அப்படியே திருநெல்வேலி மதுரை ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லாம் முடித்தாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள், இப்போ பிஜேபி 5 தொகுதி ஒதுக்கியிருக்கிறாங்க. 5 3 தொகுதி எங்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் 3 கடலோரத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய தொகுதிகள். எப்பயுமே உங்களுக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் சொல்வார், எங்களிடம் சுயமாக ஒரு படை இருக்கிறதுன்னு சொல்வார். அவங்க படையை தயாரிக்கிறதா அவங்களுடைய வேலையை, ஆனால் இஸ்லாமிய படைன்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவர்களுடைய சாகாக்கள் மூலமாக ஆர்எஸ்எஸ் படை தயாரிக்கப்படுகிறது. தேர்தல் மூலமாக அவர்கள் கிராமங்களுக்குள்ளே ஊடுருவுறாங்க. அதுவும் கடலோர கிராமங்களில் ஏன் கை வைக்கிறாங்கன்னா, சாகர்மாலா என்கிற ஒரு திட்டத்தை அவர்கள் அமலாக்க போகிறாங்க, அறிவிச்சிட்டாங்க, மக்களவையில் அதை நிறைவேற்றியிருக்கிறாங்க. இன்னும் மாநிலங்களவைக்காக காத்து கிடக்காது. சென்னையிலேருந்து 10 வழிச்சாலை, திருச்சியிலேருந்து அப்புறம் 8 வழிச்சாலை, அது நேராக தூத்துக்குடிக்கு தான் அந்த சாலை வருது ஹார்பருக்கு. இந்த 3 தொகுதிகளிலும் இவங்க கை வைக்கிறது எதுக்குன்னா, மீனவர்கள் 2 கிலோமீட்டருக்கு அப்பால் குடி போயிடணும், கடற்கரையில் யாரும் குடியிருக்கக்கூடாது. இதை மெயினாக கொண்டு வர்றது சாகர்மாலாவினுடைய அந்த திட்டம். சாகர்மாலா திட்டம் அமலாக்குச்சுன்னு சொன்னால், மீன்பிடி வளங்கள் என்பது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்காக இருக்கிறாங்க. பன்னாட்டு நிறுவனங்கள் கைப்பற்றுவதற்காக தமிழக மீனவர்களை, மீனவ பழங்குடி மக்களை கரையோரங்களிலிருந்து அப்புறப்படுத்துவது, அப்படி வரும் பொழுது நிச்சயமாக எதிர்ப்பு வரும். நீங்கள் இப்போல்லாம் வந்து களத்தை நேரடியாக சந்திக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் வர்றான். அந்த நோக்கத்தோடு தான் கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் என்ற 3 தொகுதிகளை கடலோர தொகுதிகளாக ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவை நிறுத்தி இருக்கிறது. இந்த தேர்தலில் தோக்கிறதா ஜெயிக்கிறதான்றது அவங்களுடைய பிரச்சனை இல்லை. வருங்காலத்தை பொறுத்தளவு அவங்க அதை சந்திப்பதற்கான தயாரிப்புகளில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டை அச்சுறுத்தக்கூடிய ஒரு செயலாக மாறி இருக்கிறது. எனவே ஸ்டெர்லைட்டை எதிர்க்கிற தமிழர், தமிழர்கள், தமிழக மக்கள், தமிழக இயக்கங்கள் சாகர்மாலாவை வரவிடாமல் எதிர்ப்பது என்பதிலும் மிக கவனமாக அக்கறையோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவினுடைய கரங்கள் பரவலாக ஊடுருவி இருக்கிறது. குறிப்பாக கடற்கரையோர மக்கள் மத்தியில் அங்கு மதம் மாறிய கிறித்தவர்களும், ராமநாதபுரம் மாவட்டத்திலே மதம் மாறிய இஸ்லாமியர்களும் தான் இருக்கிறாங்க. அதுதான் அவர்களுடைய களம் என கருதுகிறாங்க. ஏன்னா மதக்கலவரங்களை உருவாக்குவது, சாதிய பின்புலத்தை கையில் எடுப்பது என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த உச்சதியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது.